திரு சண்முகம் அரசுகளுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு இருந்து அவர் வந்து சொல்றாரு அவர் சொல்ற எல்லாமும் யதார்த்தம் தான் நம்ம அதுல இருந்து மாற்று கருத்தை நம்ம பதிவு பண்ண முடியாது ஒவ்வொரு முறையும் நீதிமன்றங்களே கூட வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இனிமே கேப்சூல் அளவுல தான் தண்ணீர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் வருத்தப்பட்டாங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்ப இதுல ஏன் பிரச்சனை வருது அந்த கமிஷன் பிரச்சனை தானா நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம் கமிஷன் அரசியல் லாபம் தானே வழியும் நீர்நிலைகள் என்பதிலே நான் வந்து மாறுபடுறேன் அப்படியா தம் ஆமா இப்போ உதாரணத்துக்கு ஈரோடு இப்போதான் சமீபத்தில் போய்ட்டு வந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்தியூர்னு ஒரு தாலுகா இருக்கு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த ஏரியிலையும் தண்ணி கிடையாது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஈவன் தஞ்சாவூர்லயே பூதலூர் ஏரியாவில் ஏரியில் தண்ணி கிடையாது மழை பெஞ்சுது சொல்றேன் அதுக்காக பிரச்சனை என்னன்னா எல்லா ஏரிக்கும் தண்ணி போறதில்லை போறதுக்கான வரத்து வாய்க்கால்கள் கிடையாது ஏற்கனவே ஐயா சொன்னது மாதிரி அது தூர்வாரப்படலை வரத்து வாய்க்கால்கள் கிடையாது அதனால எவ்வளவு மழை பெஞ்சல இதை விட இன்னும் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் மழை பெஞ்சாலும் அந்த ஏரிக்கெல்லாம் தண்ணி போகிறதுக்கு வழியே கிடையாது நீண்ட காலமாக இது வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி நீண்ட காலமாகவே பராமரிப்பு என்பது செய்யப்படாதனால பல ஏரிகள் வறண்ட பகுதியாக தான் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கு ஒதுக்கறாங்க அதாவது விவசாயிகள் கடுமையாக போராடினா அல்லது டெல்டா போன்ற பகுதிகள் விவசாயிகள் அமைப்பு ரீதியாகவும் ரெண்டாவது இந்த மாதிரி உணவு தானிய உற்பத்தி போன்ற தவிர்க்க முடியாத கட்டாயம் உற்பத்தி செய்ய வேண்டிய இந்த மாதிரியான பகுதிகளுக்கு இவங்க நிதி ஒதுக்கிட்டு இது பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறவங்க இருபதனாயிரம் ஏரி இருக்குன்னா இருபதனாயிரம் ஏரிக்கு இவங்க நிதி ஒதுக்கிறது கிடையாது அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால இந்த நிரம்பி வலியும் நீர்நிலைகள்னு அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது முதல் விஷயம் இன்னும் நிரம்பாத ஏரிகளும் இருக்குது நிரம்பாத ஏரிகள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து ஐயா சொன்ன மாதிரி தூர் வரனா மண்ணை எங்கே போடுதுன்ற பிரச்சனை கிடையாது உதாரணத்துக்கு என்னுடைய கிராம பிரிவு அந்த ஏரி முழுக்க மண்ணை எடுத்து பக்கத்தில் போட்டால் தங்க நாற்கரை சாலைக்கும் அந்த தங்க நாற்கரை சாலையில் கட்டப்படக்கூடிய பாலங்கள் இருக்கு பாருங்க அதுக்கு பயன்படுத்தி அதுக்கு வந்து முழுக்க பயன்படுத்தி இப்போ எங்கள் ஊர் ஏரியில் முழுக்க நிரம்பி தண்ணீர் வழியுது மண்ணு போட முடியாதுன்றதுலாம் கிடையாது பெரிய பெரிய கட்டுமானங்களுக்கு அந்த உள்ளே போடுறதுக்கு அதை வந்து பயன்படுத்த முடியும் எம்சாண்டாக பயன்படுத்த முடியாது எம்சாண்டுக்கு பதிலாக பயன்படுத்த முடியாது தவிர பெரிய கட்டுமானங்களுக்கும் இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய பல்வேறு சாலைகள் விரிவாக்கம் இந்த மாதிரி எழுதுக்கு பயன்படுத்த முடியும் அந்த கிடையாது ஸோ அதனால் வந்து கட்டாயம் பயன்படுத்த முடியும் மூணாவது வந்து இப்போ இவங்க சொன்ன மாதிரி நீர்நிலைகள் பாதுகாக்கப்படணுன்றதில் யாருக்கும் மாற்று வாய்ப்பு தான் இருக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு தேவைன்னு வரும்போது உதாரணத்துக்கு விழுப்புரத்தை அவர் சொன்னார் இப்போ விழுப்புரத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே நீதிமன்றம் பக்கத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்திலே எஸ்பி ஆஃபீஸு இது எல்லாம் ஒரே வளாகத்தில் இருக்குது ஒரே சில அரசாங்கத்துக்கு எங்க கிடைக்கும் விழுப்புரத்தில் விழுப்புரம் மாதிரி மாவட்ட தலைநகரத்துல எங்க கிடைக்கும் சோ சில தவிர்க்க முடியாத விஷயங்கள்ல அரசாங்கத்தினுடைய இத்தகைய இந்தியாவிலேயே அதிகமான நகர்மய மாதல் மாநிலம் நகர்மயமாக கூடிய ஆய் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம்

ஒரு நோக்கப்பூர்வமா சொல்றான்னு தெரியல ஆனா வந்து இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு ஒரு தேவைன்னு போது இந்த மாதிரி எல்லாமே பக்கத்தில் முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் அதே நேரத்தில் எல்லாத்தையும் உதாரணத்துக்கு சென்ட்ரலுக்கு பக்கத்துல அள்ளிக்குளம்னு ஒன்னு இருந்தது நம்ம நம்ம எல்லாம் பிறந்ததுக்கு பிறகு நம்ம பார்த்தது அள்ளிக்குளம் அள்ளி எதுக்கு அழிச்சாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அடிச்சுட்டு அள்ளி குளத்துல வணிக வளாகம் கட்டியிருக்கான் இதுல ஏதாவது நியாயம் இருக்க முடியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இங்க இருந்த ஏராளமான நூற்றி இருபத்தி நாலு ஏரிகள் சென்னை மாநகரத்துக்குள்ள நூற்றி இருபத்தி நாலு ஏரிகள் இருந்ததா சொல்றாங்க பழைய ஆவணங்கள் எல்லாம்